ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நம்ம வந்து மும்பையிலேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோன்னா நாகர்கோயில் பாலாஜி எக்ஸ்பிரஸ். இது வரைக்கும் நம்ம இந்த ட்ரெயினை ரிவ்யூ பண்ணதில்லை, இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து தாதர்லேருந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம். தாதருக்கு வந்து 8:30 வருது. நெக்ஸ்ட் டே ஒன் டே நைட்டு தூங்கணும், அதுக்கப்புறம் ஃபுல் டே. அதுக்கப்புறமா நம்மளை வந்து காலையில் ஒரு 6:30 வள்ளியூர் போய் வந்துடும். இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இந்த ட்ரெயின் 2 நாள் எப்படி இருக்குது, 2 நாள் ஃபுல்லாக என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ட்ரெயினில் என்னெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் எங்களோட ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நைட்டு ஏறிட்டோம்ல, அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் நீட்டாக உள்ளே பேக் பண்ணி வச்சாச்சு. நமக்கு வந்து சைடு 2 அப்பர் லோயர் அந்த மாதிரி சைடு சீட்டு தான் நமக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து நான் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க போகிறதுல டே 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்தோடனே சாப்பிடணும், அதுக்கப்புறம் படுத்து தூங்கணும். இதுதான் உங்களுக்கு டே 1ல் இருக்கும். காலையில் 7 மணி தான் டே 2 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு 6 மணிக்கு எழுப்பி விட்டா ரொம்ப இருட்டாக இருந்தது வீடியோ எடுக்கல. இப்போ கொஞ்சம் வெளியே விடிஞ்சு நல்லா சுட சுட ஒரு டீ குடிச்சிடும். நல்லா குளிர் தும்மலாக வந்தேன். ஹேடன் ஹாய் சொல்லுங்க. நல்லா குளிருக்கு ஜாக்கெட்லாம் போட்டு ப்ளே ஃபுல் பேக்கிங்க போட்டு கதவு திறந்து வச்சிருக்கு. ஆமாம், ஸ்டேஷன் வாடி வாடியை தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ தான் வாடி ஸ்டேஷன்லேருந்து வண்டி கிளம்பியிருக்கு. நல்லா வெளியே பார்த்திங்கன்னா பனியாக தெரியும். 7 மணி க்ளவுடியாக இருக்குது வெளியே. வெளியே ஊரே தூங்கிட்டு இருக்கு. நாங்கள் ஃபேமிலி மட்டும் முடிச்சிருக்கோம். நல்ல வேற 2 சைடு அப் சைடாக கிடச்சிதா, அதனால் பரவாயில்ல. அவர் என்னென்னு தெரியல, நீ காலையிலேயே முடிச்சு நாங்களும் முடிச்சு ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம். காட்டுக்குள்ள போகுது, ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. என்ன கொஞ்சம் லேட்டா தூங்குவோம், அவன் தூங்கும் போது நாங்களும் தூங்கிக்கலாம். இதுதான் இப்படிதான் எங்களோட டே 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெளியெல்லாம் மழை பெய்தா என்னன்னு தெரியல. ஊர்ல நல்லா மழை மழை. நாங்க வர்ற ஃபீலிங்ஸ்ல மும்பையிலேயே மழை. ஊர்லாம் என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. 21 நாளுக்கு அப்புறம் ஊர் எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போலாம். இது ஆந்திராபாமா வாடி. ஆந்திரா ஆந்திரா மகாராஷ்டிராவெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நைட்டு ஒரு நைட்டாக மகாராஷ்டிராவை தாண்டி வந்துட்டோம். இப்போ ஆந்திராவில் நம்ம போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. இதான் காலை 7 மணி நிலவரம். எங்க தெரிய மாட்டீங்க. இப்போ வெளியே பார்த்தோன்னா சன் வந்து இப்போ தான் உதிக்கவே செய்து. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. அப்படியே வெளியே அப்படியே நேச்சரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. காலையில் 6:30 7 மணிக்குனால ரொம்ப பனி மூட்டம் தான், ரொம்ப தள்ளி இருக்கிறதுலாம் தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி குளிராக இருந்தது. ஹேடன் இந்த குளிரையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியில் வாங்கினோம். ஆந்திரா இட்லி நல்லா இருந்தது. சட்னி வந்து வெறும் பச்சை சட்னி தான், வெறும் பச்சை தேங்காய் நிறைய மிளகா போட்டு உரப்பாக இருந்தது. ஸோ இந்த இட்லி வடை ரெண்டு சேர்த்தே தராங்க. 30 ரூபா 3 இட்லி இருந்தது, 1 வடை இருந்தது. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது வந்து இப்போ நம்ம போகிற இடத்துலலாம் உள்ள நேச்சரை பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக பருத்தி காடு, கண்ணு கட்டின தூர வரைக்கும் பருத்தி தான். நல்ல வேலை ஆந்திராவில் நல்ல மழை, நாங்கள் இந்த பருத்திலாம் எஸ்கேப் ஆகிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ இப்படி நல்ல வளைகிற இடத்துல மழைலாம் வந்ததுன்னா அந்த விவசாயிகள்லாம் எட்டில் போடுவாங்க. அந்தளவுக்கு நான் யோசிச்சிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் இடமும் பருத்தி தான். பருத்தி 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 செடியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது என்ன ஆறுன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆறு, ஏதோ ஒரு ஃபேமஸான இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தான் நேம் தெரியல, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. 2 பக்கமும் தண்ணி, பிரிட்ஜுக்கு மேலே அப்படி நம்ம ஊர் தாமிரபரணியை பார்க்குறத விட பெருசு. தாமிரபரணியோட ரொம்ப பெருசு. இவங்க அப்போ தனியாக கொடுத்துருக்காங்களோ, இவங்களுடைய கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களோ. பே அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டா. அம்மா கூட செக் பண்ணிட்டு வரேன்.
யா இந்த வாட்ட கேக்க வச்சீங்களா கொஞ்சம் க்ளீன் பண்ணிருக்கானே நானு கேளுங்க அம்மா கேளுங்க அம்மா அவன் கரெக்ட்டா உங்களை பார்த்து கேட்டிருக்கான் பாத்தீங்களா அது தெரியுது யார் எதுக்கு சரி பண்ணிட்டு வருவாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு பழைய சமோசா நினைக்கிறேன் காலையில வந்து நல்ல குளிரா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வெயில் அதனால நாங்க எங்களோட டாப் ஃப்ளோருக்கு வந்தாச்சு டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டு என்ன சாப்பிட்றது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணணும் நேரத்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வீட்டுலதே கொண்டு வந்துட்டோம் இன்னைக்குமே லெமன் ரைஸ் கொண்டு வந்துட்டேன் நான் போனதுல வந்து ட்ரெயினில் நிறையவே ஃபுட்டு காமிக்கலன்னு ட்ரெயினில் ஃபுட்டு கொண்டு வரலையோ அப்படின்னு கேட்டீங்க இல்லை இல்லை ட்ரெயின் ஃபுட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு காலையில் ஒரு சமோசா சாப்பிட்டோம்லாம் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு ஸோ வந்து வீட்டிலலாம் கொண்டு வந்துருக்கோம் இன்னைக்கு சாப்பிடும்போது லெமன் ரைஸ்லாம் காமிக்க லெமன் ரைஸும் கூட எக்கை வச்சு வச்சுருக்கோம் சிம்பிளாக கொண்டு வருவோம் அவ்வளோதான் காலையிலேயும் காலையிலேக்கு இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துகிட்டு வரலை ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வருது அதான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக படுத்து தூங்க போகிறோம் அதுக்கப்புறமா உங்களை நான் ஈவினிங்காக தூங்கி முடிச்ச பின்பு நான் பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு செமையாக தூக்கம் வருது ட்ரெயினில் இப்போ நம்ம அரக்கோணம் வந்தாச்சு எஸ் தமிழ்நாடுக்கு வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் இட்ஸ் தமிழ்நாடு திருத்தணி திருத்தணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து மும்பையிலேருந்து வாரத்துக்கு 6 நாள் நம்ம ஊருக்கு வந்து ட்ரெயின் உண்டு நாகர்கோயிலுக்கு அதில் வந்து செவ்வாயும் வெள்ளியும் திருப்பதி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது திருப்பலி வழியாக வருமா இந்த ட்ரெயின் ரூட் வந்து கொஞ்சம் மாறுது முந்தி வந்து இந்த ட்ரெயின் வந்து திருப்பதியில் 1 ஹவர் நிற்குமா பட் இப்போ வந்து திருப்பதிக்கு போகிறதில்ல 1 ஹவரும் நிற்கிறதில்ல காட்பாடியிலேருந்து அப்படியே ரூட்டை மாற்றிடுறாங்க இது வந்து இப்போ திருத்தணி அரக்கோணம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் இப்போ எங்கள் அரக்கோணத்தில் 1/2 ஹவர் இருக்கும் இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இன்ஜினை சேஞ்ச் பண்ணி திரும்ப அதே வழியில் போய் காஞ்சிபுரம் அதுக்கப்புறமா மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு எல்லா வழியாகவும் போயிட்டு திரும்ப அப்படியே எப்பவும் போல் பழைய ரூட்டில் போகும் இந்த ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் க்ளீனிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இல்லை ரொம்ப வாஷ்ரூம்லாம் ஸ்மெல் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ க்ளீன் பண்ண அப்படிமே நல்லா இருக்குது அந்த ட்ரெயின் நம்ம மற்ற நாள் வந்தோம்ல அந்த நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் வந்து இன்னும் இதை விட க்ளீனிங் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா என்ன சொல்லலாம் வெயில் தான் நைட்டு வந்து குளிராக இருந்தாலும் காலையில் வந்து நல்லா வெயில் அடிச்சுது இப்போதைக்கு வந்த ஏரியாவில் எந்த இடத்துலையுமே மழை அப்படிங்கிற பேச்சே இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம் இனிமே தான் பார்க்கணும் இன்றைக்கி நைட்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு ஊர்லலாம் நிறைய நாள் மழை மழைன்னு சொல்கிறாங்க எப்படின்னு இனிமே தான் பார்க்கணும் பார்க்கலாம் ட்ரெயின் வந்து செம்ம செம்ம ஃபுல்லாக இருக்குது முதலேருந்து வந்து ஏறினவங்க தான் தாதர்லேயே அவ்வளோ கூட்டமும் ஏறிட்டாங்க இல்லை எல்லோரும் போய் நாகர்கோயில் திருநெல்வேலி அப்படி தான் இறங்குற மாதிரி இருக்காங்க இடையில ஆளை இறங்கலை பயங்கர ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டே இருக்குது ட்ரெயினில் அது வாங்குறீங்களா இது வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ட்ரெயினே நல்லா பரம்பரப்பாக கச்சாடு நல்லா இருக்குது எங்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நல்லா பேசுகிறாங்க இருந்துட்டாங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்களும் நல்லா பேசுகிறாங்க ஸோ எங்களோட ட்ரெயின் ட்ராவலும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ அரக்குணத்தில் 1/2 ஹவர் நிற்கனாலே என்னோடய ஹஸ்பண்டையும் ஹேனையும் வெளியே அனுப்பிவிட்ருக்கேன் இங்கே லோக்கல் ட்ரெயின் இல்லை ஏன்னா அரக்குணம்லாம் சென்னையோட இதில் வந்துடும் சென்னையிலேருந்தே நமக்கு லோக்கல் ட்ரெயின் அரக்குணம் தான் இருக்கும் லோக்கல் ட்ரெயின்லாம் அங்கே தான் நிற்குது அப்படின்னு இருக்குது அரக்குணம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ட்ரெயின் பெட்டி சிப்ஸ் செய்வாங்கள்ல அதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கிறதுக்குள்ளே நீ என்னையும் பஞ்சர் ஆகிடுவ போல நிறைய காக்ரோச் இருக்கா ட்ரெயினில் அப்படியா ஏன் இது வரைக்கும் நீ ட்ரெயினில் முன்ன பின்ன காக்ரோச் பார்த்துருக்கியா எந்த ட்ரெயினில் பார்த்துருக்கா இங்கே பாரு ஒரு நிமிஷம் அரக்கோணத்தில் ட்ரெயின் ரொம்ப நேரம் நின்றுச்சு சார் உடனே மாஸ்க் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணதுக்கு வந்தாங்க நியூஸ் வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதனால எல்லா இடமும் மாஸ்க் செக் பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் அகெயின் மாஸ்க் போட்டு சேஃபாக இருக்கும் ஃபைன் அடிச்சிருக்காங்க நாங்களும் மாஸ்க் போடல
ஆனா எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க மாஸ்க் செக் பண்றாங்க போடுங்க அதுக்கு அப்புறம் தான் போட்டோம் பட் நம்ம ஊருக்கு போயிட்டு ஃபுல்லா மாஸ்க் தான் மும்பையில ஃபுல்லா மாஸ்க்ல தான் இருந்தோம் இனிமே அகைன் மாஸ்க் போடுங்க எல்லாரும் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஃபைன் கட்டிட்டுருந்தாங்க ரொம்ப நேரமாக பேசினாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் ஃபைன் போட்டு ஃபைன் வாங்கிட்டு தான் போனாங்க எக் பிரியாணி வாங்கியிருக்கு நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்தோம் லெமன் ரைஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த தடவை கவரில் கொண்டு வந்துட்டு தட்டில் தட்டி சாப்பிட்ருக்கோம் அது ஈஸியாக இருக்குது பேக்கிங்க்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாமனு இந்த ஈஸி மெத்தடில் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு எக் வச்சுருந்தாங்க இந்த ஒரு எக் இந்த ஒரு எக் 120 ரூபா செங்கல்பட்டில் சாப்பாடு வாங்கணும் 120 ரூபீஸ் ஆல்மோஸ்ட் டைம் 8:30 ஆகிட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆகும் ஸோ டின்னர் கொஞ்சம் ஏர்லியாக இருக்கலாம் எப்படியும் ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இவருக்கு வெளியே வேணுமா கொஞ்சம் காரமாக தான் இருக்குது சிக்கன் பிரியாணி வேணும்னாரு சிக்கன் ஃப்ரை பண்ணி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரணும் நான்வெஜ் கொடுக்கலாம் நான் ஃப்ரை சாப்பிட மாட்டேன் அதனால தான் கொண்டு வரணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு எப்படி சிந்திர தெரியுமா கீழே வீட்லேயே எக்கு கொண்டு வந்திருக்கோம் விழுப்புரம் விழுப்புரம் வந்திருக்கோம் பரபரப்பா இருக்கு விழுப்புரம் 10 மணிக்கு தான் விழுப்புரம் வந்திருக்கு சப்பாத்தி பரோட்டாலாம் 10 மணிக்கு சாப்பிட்டு ஆகாதுன்னு தான் முதலே சாப்பிடுது ஒரு டீ குடிக்க போறோம் ஃபேமிலியா டீ குடிச்சிட்டு கவுதடிச்சு படுக்க வேண்டியது இன்னைக்கு டே 2 நைட் அப்படிதானே ஹைடன் ஆல்ரெடி டே 1 தூங்கியாச்சு இன்னைக்கு டே 2 தூங்கினா நாளைக்கு காலையிலே கொண்டு சேர்த்துரும் இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து எங்கள் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக கொண்டு போயிடும் ஆல்ரெடி 1/2 hour டிலே ஆனால் இந்த பாத்ரூம் இந்த ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை ட்ரெயினும் புதுசாக இல்லை இப்போ பாத்ரூமில் வந்து தண்ணி வரல நைட்டு 10 o'clock ஆகுது இது வரைக்கும் போன தடவை மும்பைக்கு ஆல்ரெடி போயிருக்கு அது எல்லாமே நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் அந்த நார்மலாக மற்ற டேஸில் வரும்ல அந்த ட்ரெயினு நோ வாட்டர் ப்ராப்ளம் நோ இங்கே வந்து காக்ரோச் ப்ராப்ளம் இருக்குது தண்ணி இப்போ வரவே இல்லை கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது அப்படி இப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஆனால் ஆஸ் யூஷுவல் ட்ரெயினுமே கொஞ்சம் மற்ற நாளை விட கச்சான கூட்டமாக இருக்குது விழுப்புரம்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் நாளைக்கு காலையில் கரெக்டாக போயிடும் 1/2 hour டிலேயாக இருந்தாலுமே நைட்டு வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க ட்ரெயினை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிறனால ஆக நம்ம ட்ராக் பண்ணி ட்ரெயின் எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நல்லா இருக்கா ட்ரெயின் ஜர்னி ஆ இது சாட்டக்குடி இருக்கு சென்னையிலா எப்படி நாங்கள் தூங்க கொஞ்சம் டைம் ஆகும் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ட்ரெயின் எப்போ ரீச் ஆகுது அதோட தான் நாளைக்கு காலையிலோட தான் விளாக முடிப்போம் இன்னைக்கு பார்த்தீங்களே தெரியும் கொஞ்சம் வெயிலாக இருந்தது மற்றபடி ட்ரெயின் ட்ராவல் எப்படியும் ஆஸ் யூஷுவல் போல் சூப்பராக போய் கொண்டே உள்ளது இவருக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது இவருக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது இந்த டே 3 மார்னிங் நம்ம இறங்க வேண்டியது இருக்குது பட் கம்பார்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் தனித்தனியாக எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து தண்ணிலாம் லீக் ஆகிட்டு அந்த வாஷ் பேஷன் வந்து அப்படி எப்படி இருக்குது நாங்கள் இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து இறங்கணும் இறங்குறதுக்கு முன்னாடி இப்படி தான் ட்ரெயின் இருக்குது ஓவராலாக ஆல்மோஸ்ட் எல்லோரும் இறங்குறதுக்காக எடுத்து எடுத்து தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து இப்போ கிளம்பியிருக்கு அதனால் நம்ம திருநெல்வேலியே கொஞ்சம் நிறைய கூட்டம் இறங்கிடுச்சு திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு ட்ரெயின் வந்து 1/2 hour வெயிட்டாக நைட்டு லேட்டாக போயிட்டுருந்துச்சு ஆஃப்டர் தட் மார்னிங்கில் வந்து கொஞ்சமாக டைமிங் எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் கரெக்ட் டைம் ஆயிடுச்சு 6 மணி ஆகும் வேணால் ஒரு 5 minutes லேட்டாக அந்த டைமில் தான் வரும் ஒரு 6:10 நம்ம வள்ளியில் ரீச் பண்ணிடலாம் திருநெல்வேலியில் 5 minutes தான் உடனே வண்டி கிளம்பிடுச்சு இப்போ டே 2 ஆக்சுவலாக அந்த ட்ரெயினில் இடையில தண்ணி இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் தண்ணி ஏதோ ஸ்டாக் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ட்ரெயின் ஒன்றும் நல்லா இல்லை இப்போல்லாம் அகெயின் கம்பார்ட்மெண்ட் உள்ள இதாக தான் இருக்குது பெட்டி எடுக்கும் ஃபுல்லாக காக்ரோச்சாக இருக்குது ஐ டோன்ட் லைக் இது திருப்பதி எக்ஸ்பிரஸோ நாகர்கோயில் பாலாஜி எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு பிடிக்கல நாகர்கோயில் பாலாஜி எக்ஸ்பிரஸ் வந்து அந்த அளவுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணலை ரொம்ப காக்ரோச்சாக கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படி இருந்தது பட் நல்லா தூக்கமும் இல்லை என்னன்னே தெரியல அந்த ட்ரெயினில் சரியாக தூங்கும் இல்லை டே 2 நல்லா 2
டேஸ் நைட் ஸ்பெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ நம்மளோட பியூட்டிஃபுல்லான வள்ளியூரில் வந்து நம்ம இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் நம்மளோட ட்ராவல் விலாக். கம்பார்ட்மெண்ட்லாம் ஆஸ் யூஷுவல் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன டூர் காமிச்சிருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பிடிச்சிருக்கேன். இந்த ட்ராவல் விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சில ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வரும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பாருங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.